செல்ஃப் மசாஜ் தெரபி நமது உடம்பில் வரும் பல வியாதிகளை குணப்படுத்த முடியும். குறிப்பாக வலிகளை நீக்க முடியும். மூட்டு வலி, முழங்கால் வலின்னு பல வலிக்காக நீங்க எல்லாம் நிறைய சிகிச்சைகள்லாம் போயிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? எல்லா வலிக்கும் நமக்கு நாமே சிகிச்சை கொடுத்து, ஆங்கிலத்துல மசக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கைய காலா நினைச்சுக்குங்க, கால கையா நினைச்சுக்குங்க. இதான் கான்செப்ட். எந்த பக்கம் வலிக்குதோ ஆப்போசிட் பக்கம் மசாஜ் பண்ணுங்க. இதாங்க தத்துவம். செல்ஃப் மசாஜ் தெரபி, அதாவது நமக்கு நாமே மசாஜ் செய்து நமது உடம்பில் வரும் பல வியாதிகளை குணப்படுத்த முடியும். குறிப்பாக வலிகளை நீக்க முடியும். தலைவலி, வயிற்று வலி, கண்ணு வலி, பல்லு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலின்னு பல வலிக்காக நீங்க எல்லாம் நிறைய சிகிச்சைகள்லாம் போயிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இனிமேல் மூட்டு வலி வந்தா யார்ட்டையும் சிகிச்சைக்கு பண்ண வேண்டாம், நீங்களே சரி பண்ணிக்கலாம். கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தலைவலி, என்னென்னமெல்லாம் வலி இருக்குதோ எல்லா வலிக்கும் நமக்கு நாமே சிகிச்சை கொடுத்து சுய மசக்கு சிகிச்சைன்னு பேருங்க. மசக்கு அப்படின்னா இதை தமிழ்ல மசாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல மசக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் மசாஜ் தெரபி, சுய மசக்கு சிகிச்சை. இங்க பாருங்க, இதுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. கைய காலா நினைச்சுக்குங்க, கால கையா நினைச்சுக்குங்க. இதான் கான்செப்ட். கைய காலா நினைச்சுக்குங்க, கால கையா நினைச்சுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. கைதான் காலு, காலுதான் கை அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மசாஜ் தெரபி நீ கத்துக்கிட்டீங்க. அதாவது கைய காலா நினைச்சுக்குங்க. அப்ப இந்த தோள்பட்டை இருக்கு இல்லையா, இதுதான் இடுப்பு. கை புஜம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் தொடை. கை மூட்டு இருக்கு இல்லைங்களா, இதுதான் கால் மூட்டு. கையோட முன்னங்கை இருக்கு இல்லைங்களா, இதுதான் காஃப் மசில், கெண்டைக்கால். இந்த கை மணிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, இதுதான் கால், கணுக்கால். கை விரல், கை இருக்கு இல்லைங்களா, கை இதுதான் பாதம். ஞாபகம் சிம்பிள். கைய காலா நினைச்சுக்கங்க, கால கையா நினைச்சுக்கங்க. யாருக்காவது பழகவில்லைங்க, யாருக்காவது மூட்டு வலிச்சதுன்னா ஒரு சின்ன கான்செப்ட். வலது மூட்டு வலிச்சா இடது கை மூட்டுல மசாஜ் பண்ணா வலி சரியாகுதுங்க. தாங்க கான்செப்ட். கைய காலா நினைச்சுக்குங்க, கால கையா நினைச்சுக்குங்க. எந்த பக்கம் வலிக்குதோ ஆப்போசிட் பக்கம் மசாஜ் பண்ணுங்க. இதாங்க தத்துவம். சிம்பிள். இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே உங்களை குணப்படுத்திக்கலாம். அடுத்தது, கழுத்தை கை மணிக்கட்டா நினைச்சுக்கங்க, கைய முகமா நினைச்சுக்கங்க, மணிக்கட்டுக்கு கீழே உடம்பா நினைச்சுக்கங்க. கை இருக்குங்களா, இது கழுத்து, இது முகம், இது உடம்பு. காலுல கால், கணுக்கால் கழுத்து, பாதம் முகம், கெண்டைக்கால் உடம்பு. மொத்த சப்ஜெக்ட் இவ்வளவுதாங்க. கைய காலா நினைச்சுக்கங்க, கால கையா நினைச்சுக்கங்க. எந்த பக்கம் வலிக்குதோ ஆப்போசிட் பக்கம் சிகிச்சை செய்யணும். மணிக்கட்டையும் கணுக்காலையும் கழுத்தா நினைச்சுக்கங்க, கையையும் காலையும் முகமா நினைச்சுக்கங்க, முன் கையும் முன்காலையும் உடம்பா நினைச்சுக்கங்க. முடிஞ்சதுங்க. மசாஜ் தெரபியோட ஃபார்முலா இவ்வளவுதான். மசாஜ் செய்யும் பொழுது நல்லெண்ணெய் பயன்படுத்த கூடாது. நல்லா கேவீங்க. எப்பவுமே மசாஜ் செய்யும் போது நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. நல்லெண்ணெய் குளிக்கிறதுக்கு மட்டும்தான், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். மசாஜுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா, சூடு, அதாங்க சத்து. இந்த சூடு குறைஞ்சதுன்னா வியாதி வரும். நீங்க நல்லெண்ணெய் போட்டு மசாஜ் பண்ண சூடு குறைய செல் தன்னைத்தானே குணப்படுத்துவதை நிறுத்திவிடும். மசாஜ் செய்யறதுக்கு ஆலிவ் ஆயிலும் போடக்கூடாது. புரிஞ்சுக்கங்க. காசு இருக்குன்னு ஆலிவ் ஆயில் போடக்கூடாது. மசாஜ் பண்றதுக்கு ஒரே எண்ணெய் தான் சிறந்தது, சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய். அதை செஞ்சு மசாஜ் பண்ணீங்கன்னா நீங்க மசாஜ் பண்றதை விட அது ஒரு 10 மடங்கு வேலை செய்யும். மீண்டும் சொல்கிறேன், மசாஜ் செய்வதற்கு எப்பொழுதுமே சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சரி, மசாஜ் எப்படி பண்ணலாம்? இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க, உங்க இஷ்டம் தான். சும்மா அந்த இடத்த நம்ம அமுத்தி கொடுக்குறோம், தடவி கொடுக்குறோம், அவ்வளவுதாங்க. பெரிய ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க. நீங்க எல்லாம் கோர்ஸ் எல்லாம் போய் கத்துக்கலாம் வேண்டாம். இப்போ வீட்டுல என்ன பண்ணுவோம், கை கால் வலிச்சதுன்னா அந்த காலத்துல எல்லாம் தம்பி கொஞ்சம் வாப்பா இந்த காலை கொஞ்சம் அமுக்கி விட குப்புறப்படுத்துட்டு மேல மிதியே அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்களா? அந்த மாதிரிதாங்க. ஒண்ணு இல்லைங்க, நம்ம கையை காலை புடிச்சு விட்டாலும் எல்லா நோயும் குணமாயிருங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்க சிகிச்சைங்கிற பேர்ல காரு பஸ் பைக் எடுத்துட்டு 40 கிலோமீட்டர் எங்கேயோ போறீங்க, 1 மணி நேரம் அங்க போய் காத்திருக்கிறீங்க சிகிச்சையாளர்கிட்ட, அதுக்கு ஒரு 500 ரூபா ஃபீஸ், திரும்பி 1 மணி நேரம் வரீங்க, கணக்கு போட்டு பார்த்தா 3 மணி நேரம் வேஸ்ட். அதுக்கு நீங்க மசாஜ் பண்ணா 1/2 ஹவர்ல முடிஞ்சிடும். செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. இதையும் நான் ரீசண்டாக கற்றுக்கொண்டேன். நல்லா கேவீங்க. இப்போ ஃபார்முலா மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். கைய காலா நினைச்சுக்குங்க, கால கையா நினைச்சுக்குங்க. எங்க வலிக்குதோ ஆப்போசிட் தான் சிகிச்சை செய்யணும். மசாஜ் செய்யும் பொழுது சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும். மசாஜ்ங்கிறது ரூல்ஸ் கிடையாது. அந்த இடத்துல அமுத்தி கொடுத்து மனசார அந்த இடத்துல ரத்த ஓட்டம் பாயிட்டும் நோய் குணமாகணும்னு நினைச்சிட்டு நீங்க ஜஸ்ட் அமுத்தி விட்டு சும்மா கையை பிடிச்சு விட்டா போதும், அதான் மசாஜ். இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சலை, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. சினிமால, டிவியில, நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்கு தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிறதுக்கு யாருமே சொல்லி தரலைங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 10 நாள் வகுப்பு. தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை 10 நாள்ல ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்குற தெளிவான ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு. இது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க. தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomic therapy.org வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா. அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம். எதையோ தேடிட்டு இருக்கீங்க, ஹாப்பியா வாழ்றது எப்படின்னு தேடுங்க. வாருங்கள், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி என்ற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள்.